புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடம்பெயர உள்ளார். இந்த பெயர்ச்சி என்பது கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை எல்லாம் வெளிப்படுத்தும் என்ற கோணத்தில் நாம் நிறைய தகவல்களை இன்று நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சாரருக்கு நற்பலன்கள் என்பது நடக்கும், ஒரு சாரருக்கு பாதிப்புகள் என்பது நடக்கும். இதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். இதை நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகத்தை வைத்தும் கரணத்தை வைத்தும் திதியை வைத்தும் அழகாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குது என்பதை தெளிவாக நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, 27 நித்திய நாமயோகங்கள் வந்து இருக்குது. இந்த 27 நித்திய நாமயோகங்களில் நீங்கள் பிறந்தது சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், ஆயுஷ்மான், துருவம், சித்தம், அதேபோல் சுகர்மம், சித்தி, பிராமியம், இந்த மாதிரி நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அதிகப்படியான நற்பலன்கள் என்பது உண்டு. 9 நாமயோகத்தினுடைய பெயர் வந்து நான் சொல்லியிருக்கேன் நான். மேலும் அது இல்லாமல் வளர்பிறையில் வரக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா விஷ்கம்பம், கண்டப்பரியம், இந்த நாமயோகங்கள் இதை வளர்பிறையிலையும் வரும், தேய்பிரையிலையும் வரும். வளர்பிறையில் பிறந்திருந்தால் மட்டும் நல்ல பலன் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கரணங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பத்திரை கரணம், தைத்துளை கரணம், மணிஷை கரணம், மேலும் வந்து பாலவகரணம், நாகவகரணம், சதுஷ்பதகரணம், பவகரணம், இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த மேச ராசியில் செல்லக்கூடிய குரு பகவானால் ஆரம்ப காலத்திலேயோ அல்லது வந்து நடுநிலை காலத்திலேயோ அல்லது முடிவு காலத்திலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிலம் சார்ந்த யோகத்தை, ஏன்னா செவ்வாயும் விருச்சிகமும், அதாவது என்னென்னா மேசமும் விருச்சிகமும் செவ்வாயினுடைய வீடு, நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. அதனால் இந்த இடத்த பொறுத்தவரை நிலம் சார்ந்த யோகத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிலம் சார்ந்த யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலம் வந்து விற்பனை பண்ணுதல், இருக்கிற பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்ளுதல், நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பு, கட்டிடங்களை கட்டக்கூடிய அமைப்பு, இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். இறை தரகர்களாக இருந்தால் அதில் உங்களுக்கு வந்து விற்பனைகள் வந்து அதிகரிக்கும், கமிஷன் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கலாம். அதே வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ரொமோட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அதிகப்படியான ஆதாயங்கள் என்பது இந்த வருடத்தில் வந்து கிடைத்துவிடும். இதான் வந்து திதியோக காரணத்தினுடைய தெளிவான ஒரு கணக்கு, சரிங்களா? இப்போ இது மட்டும் இல்லைங்க, அவர் போகிறது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புரிதல் வந்து அதிகமாகும். ஏதாவது ஆன்மீகத்தில் ஒரு தேடலில் இருக்கீங்க அப்படின்னா, அஸ்வினியில் வந்து குரு பகவான் செல்லும் போது ஒரு நுட்பமான அறிவை கொடுத்து நல்ல குருமார்களை வந்து கொடுத்து உங்களுக்கு அதன் மூலம் வந்து நிறைய விஷயங்களை வந்து புலப்படுத்துவார். அதேபோல் பரணி நட்சத்திரத்தில் வந்து போகும்போது அவர் 2 மற்றும் 9 இடாதிபதி சாரம் என்பதால் இறை அனுகிரகம் நிச்சயமாக வந்து அதிகரிக்கும், குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும், பணம் நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் வந்து உருவாகும், குடும்ப தேவைகளுக்காக அவர் என்ன விரும்பினாலும் அதற்கு உண்டான பணம் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அதேபோல் 4-7 இடாதிபதி குரு பகவான் 8 இடத்துல இனி வந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. 8 இடம் அப்படின்னோடனே பயந்துடாதீங்க, 8 இடத்துல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நல்லது தானே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 8 இடத்துல இருக்கக்கூடிய நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீரென நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், திடீரென வரக்கூடிய பண வரவுகள், திடீரென நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், இதையெல்லாம் நமக்கு வந்து குறிக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் பலம் வந்து அதிகமாகும். அப்போ திடீரென ஒரு நிலம் வாங்குதல், திடீரென ஒரு திருமண நிகழ்வு, திடீரென ஒரு துணை வந்து அமைவது, ஏன்னா 7 இடங்கள்லாம் சம்மந்தப்படுறதுனால திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நடந்தவர்களுக்கு துணையின் மூலமாக யோகங்கள் வந்து நடைமுறைக்கு வரும்னு எடுத்துக்கோங்க. நல்ல பார்ட்னர் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7 இடம் என்பது நம்மளுடைய துணையை மட்டும் கிடையாது, வாழ்க்கை பார்ட்னரை மட்டும் கிடையாது, தொழில் பார்ட்னரையும் நமக்கு குறிக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து அதிகப்படுத்தியதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருட்சம் வந்து எட்டி மரம், அதேபோல் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருட்சம் வந்து நெல்லி மரம். இப்போ இந்த எட்டி மரம், நெல்லி மரம், இதை இந்த இருக்கிற இடத்துக்கு சென்று நீங்கள் எட்டி மரம் வந்து மேக்ஸிமம் வந்து கொல்லிமலை தான் வந்து அதிகமாக இருக்குது. அது ஒரு காலத்தில் வந்து கொல்லிமலை வனம் அது, அதனால தான் அங்கே மேலே வந்து அரப்பளீஸ்வரர் ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டி மரத்தை வந்து தலவிருட்சமாக வந்து வச்சாங்க. அதேபோல் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதைகளாக நமது முன்னோர்கள் வந்து அஸ்வினி சகோதரர்களை வந்து கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய ஆலயமாக நம்ம இந்த கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தலைவிருச்சமான எட்டி மரத்தினுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அற்புதமான ஒரு யோகத்தை வந்து நீங்கள் பெறலாம்.
அதே போல் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நெல்லி மரம் வந்து பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து பயணம் செய்வார். அந்த காலகட்டத்தில் நெல்லி மரம் என்பது ஸ்ரீநெல்லி பெருநெல்லி எதுவாக இருந்தாலும் ஓகே, இது நம்ம வீட்லேயே சராசரியாக எல்லா இடங்கள்லையுமே வளர்கிறது. அப்போ அந்த மரத்திற்கு நீங்கள் நீர் ஊற்றி அதை வணங்கினீங்கனாவே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்பது கிடைக்கும் உங்களுக்கு. அதேபோல் நெல்லிக்காய் வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது, மேலும் வந்து நெல்லிக்காய் சாறு, அதே போல் நெல்லிக்காயை வந்து ஊறுகாய் பண்ணி இந்த 1 வருடங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவது, அதன் மூலமாகவும் உங்களுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதே போல் கருநெல்லிநாதர் திருநெல்லிக்காய் வந்து சென்று வழிபாடு செய்வது, கருநெல்லிநாதரை சென்று வழிபாடு செய்வது, இதெல்லாம் அவங்களுக்கு மிக சிறந்த வழிபாடாக அமையும். பரணி நட்சத்திரத்தில் வந்து அவதரித்தவர் வந்து துர்க்கை அம்மன், அதாவது பார்வதி துர்க்கையாக அவதரித்த நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். அப்போ நம்ம வந்து துர்க்கையை வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த யோகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ராகு பகவான் பிறந்ததும் அதே பரணி, அவருடைய வழிபாடு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இவ்வளோ மாட்டு வழிகள் நிறைய இருக்குது நமக்கு, சரிங்களா? இப்போ யார் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும், திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் பாதிப்புகள் என்பது ஏற்படும். அதே போல் சோபனம் அரசனம் சுபம் நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சோபனம் அரசனம் சுபம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து முற்பகுதியில் வந்து நல்லாயிருக்கும், பிற்பகுதியில் வந்து பாதிப்புகள் இருக்கும். சூளம் வரியான் வைத்தியர்தல் நீங்கள் பிறந்தீங்கன்னா முற்பகுதி நல்லாயிருக்கும், பிற்பகுதியில் வந்து பாதிப்புகள் ஏற்படும், சரிங்களா? அதே போல் திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது சஷ்டி நவமி தசமி பௌர்ணமி துவாதசி ஏகாதசி துதியை திரியோதசி இந்த மாதிரி திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் என்பது இருக்குது. என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, முன்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதுன்னு பார்த்தோமோ இப்போ அப்படியே வந்து உல்டாவாக நடக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு திடீரென தன இழப்புகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, அசிங்க அவமானங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கோவில் சென்று அங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதர் சுவாமி தாயார் அடுத்தது எம்பதெருமான் இவர்களெல்லாம் ஒரு தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை வந்து குறைந்து கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வகையில் நிறைய அசிங்க அவமானங்கள் மரணம் மரணத்துக்கு இணையாத துன்பங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து இதிலிருந்து அழகாக வந்து நீங்கள் வந்து வெளியில் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் வந்து உங்களுடைய 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. தன்னுடைய வந்து 5ஆம் பார்வையால் பார்க்குறாரு. இது மிக சிறந்த அமைப்புள்ள தேவையில்லாத விரயங்கள் என்பது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும், இடமாறுதல் ஏற்படும். இடமாறுதலால் ஏற்கனவே இருந்த இடத்துல விட இப்போ பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய தர்பராணேஸ்வரரை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக அந்த பாதிப்பை உங்களால் வந்து குறைத்து கொள்ள முடியும், சரிங்களா? இந்த அற்புதமான தகவல்களை எல்லாம் நீங்கள் நான் பயன்படுத்தினா மட்டும் போதாது, முடிந்தளவு பகிருங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.